ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்க ஆர்ஜே நித்யா. தனுஷ் அவர்கள் நடித்த என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த படத்தோட இசையமைப்பாளரான தர்புகா சிவா அவர் வந்து இப்போ ஒரு படத்தை வந்து இயக்கி இசையமைச்சிருக்காரு. அந்த படத்தோட பேரு முதல் நீ முடிவும் நீ. இது வந்து ஒரு வித்தியாசமான ஜானர்ல எடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில 1990களோட பிற்பகுதியில உயர்நிலை பள்ளி மாணவர்களோட கண்ணோட்டத்துல உருவாகிற ஒரு படம். ஒரு மென்மையான டிராமா போல இது உருவாயிட்டு இருக்குங்க. நியூயார்க் திரைப்பட விழால, மேசிடோனியா ஆர்ட் பிலிம் விழால எல்லாம் இந்த படம் விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கு. அமிர்தா மாண்ட்ரின், பூர்வா ரகுநாத், ஹரீஷ், சரண்குமார்னு இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. வர January 21 இந்த படம் ஜீஃபை ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுதுங்க. ட்ரிடென்ட் ஆர்ட்ஸ் தயாரிப்புல ஹரிஹரன் அவர்களோட இயக்கத்துல குக் வித் கோமாளி, புகழ், அஸ்வின் குமார், அவந்திகா, தேஜு அஸ்வினி, புகழ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் என்ன சொல்ல போகிறாய். இந்த படம் முதலே ரிலீஸ் ஆக ரெடியா இருந்தது, ஆனா சில காரணங்களால ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டு இருந்ததுங்க. அந்த படம் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா வந்து நடிகரும் இயக்குநருமான சமுத்திரகனி இன்னொரு படத்துல நடிக்க போறாருங்க. ரா பரமன் அவர்களோட இயக்கத்துல படம் பப்ளிக் அப்படின்ற படத்துல தான் நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட்டு இருக்காருங்க. காளி வெங்கட், ரித்விகான்னு நிறைய பேர் இதுல நடிச்சிட்டு இருக்காங்க. இசை யாருன்னு பார்த்தா டி இமான் அவர்கள் இசையமைக்க, யுகபாரதி அவர்கள் பாடல் எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த படம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அரசியல் கட்சிகள்ல தொண்டர்களா இருக்காங்கல்ல, அவங்கள மையப்படுத்தி தான் இந்த கதை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு இயக்குனர் சொல்றாரு. சின்ன திரையில தன்னோட இடத்த வந்து நல்லாவே பதிய வச்சிருக்காங்க. நீலிமா ராணி அவர்கள், வாணி ராணி, தாமரை, கோலங்கள்னு இந்த மாதிரி நிறைய சீரியல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. படங்கள்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. இப்ப வந்து அவங்க அம்மா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம எல்லாரோட சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நிறைய திரைப்பட பிரபலங்கள் வந்து இப்ப வந்து கொரோனா தொற்றுக்குள்ளாயிட்டு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா நடிகர் விஷ்ணு விஷால், ஹரீஷ்குமார், தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத், நடிகைகள் மேகாலி, இஷா குப்தான்னு நிறைய பேர் இப்ப கொரோனாக்கு உள்ளாயிருக்காங்க. பழம்பெரும் இயக்குனரான கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட 13 வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்கிற படங்களுக்கு உதவி இயக்குனரா வேலை செஞ்சிட்டு இருந்தவரு சிசிலியா ராஜ் அவர்கள். இவரு இப்போ ஒரு புது படம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த படத்தோட பேரு எப்போ கல்யாணம். இந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு இயக்குனர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த படம் வந்து 3 பெற்றோர்கள் அவங்களோட வாரிசுகள் வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், காதல் நடுவுல வருது, படிப்பு இருக்கு, இதையெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க. அதாவது படிக்கும் போது எதிர்காலத்தை நினைச்சு படிப்பை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும், அப்புறம்தான் வந்து காதல், அதை நோக்கி கல்யாணம் அப்படின்னு வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்களாமா இந்த படத்துல. லிவிங்ஸ்டன், ரமா பிரபா, மகாநதி சங்கர், வினய் பிரசாத், என் தங்கை கல்யாணி ரத்னமாலா, விஸ்வா, நிக்கில், சௌமியா, ரகு, அப்புறம் மிஸ் பெங்களூரு டைட்டில் வின் பண்ண சாண்ட்ரோ அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்களாமாங்க. எப்போ கல்யாணம் படத்துக்கு யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்காமாங்க. இந்த படத்தோட பாடல்களை வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் வெளியிட்டாராமா. தமிழ்லையும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இப்ப மெல்ல மலையாள சினிமாலையும் நடிக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாமாங்க. இதுக்கு முன்னாடி துல்கர் சல்மானோட ஜோ மோண்டோ சுவிஷயங்கள் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து புளிமட அப்படின்ற படத்துல வந்து நடிக்க போறாங்களாமா. புளிமடனா புலி வந்து வாழ்ற இடமாமா அப்படின்னு மலையாளத்துல அர்த்தம். இந்த படத்துல வந்து ஜோஜோ ஜார்ஜ் முக்கியமான ஒரு ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்களாமா. இந்த படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்களாமா. ஒன்னு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், இன்னொன்னு ஜெய்பீம் படத்துல நடிச்ச லிஜோமோல் ஜோஸ் தான் இன்னொரு ஹீரோயினா நடிக்க போறாங்களாமா. ஏ கே சஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காராமாங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.